கர்த்த நல்லவர். ஆமென். முக்கியமான ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இந்த பேக் டு த பேசிக்ஸ் என்றனால திரும்ப இந்த காரியத்தை பேச விரும்புகிறேன். நியாயப்பிரமாணத்தை தேவன் ஏன் கொடுத்தார்? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, நியாயப்பிரமாணத்தை தேவன் ஏன் கொடுத்தார்? Why did God give the law? Why did God give the law? So Devan manidanai oru face to face encounter kaga dhan padaichar. Mugamugamai avarodu pesi uravadi vaalanum abindra oru uravirkaga padaithar. Amen. So by design நாம் வடிவிக்கப்பட்ட விதம் எப்படின்னா, எதற்காக நாம் டிசைன் பண்ணப்பட்டிருக்கோன்னா, வி ஆர் டிசைன்ட் ஃபார் அ ஃபேஸ் டு ஃபேஸ் என்கவுண்டர் வித் டேடி காட். ஒவ்வொரு நாளும் தேவனை முகமுகமாய் சந்தித்து அவரோட உறவாடி அவரோட பேசி அந்த உறவிலே நாம் ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்ற மாதிரி தான் நம்மளை என்ன செஞ்சிருக்கார் ஆண்டவர், டிசைன் பண்ணியிருக்கார். பெட்ரோல் வண்டி வந்து எதுக்கு டிசைன் பண்ணப்பட்டிருக்கு? பெட்ரோலுக்கு டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. அது டீசலை மாற்றி ஓட்டினீங்கன்னா கொஞ்ச நேரம் ஓடும், அப்புறம் என்ன ஆகும்? நின்றுக்கும், ஒரு மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு போகலாம் வரும். ஏன்னா டிசைனுக்கு மாறாக யூஸ் பண்ணுறோம். எதற்காக வடி வைக்கப்பட்டிருக்கோ அந்த டிசைனில் யூஸ் பண்ணாமல் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம ஆண்டவர் எதுக்கு டிசைன் பண்ணார்? ஃபேஸ் டு ஃபேஸ் என்கவுண்டர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், முகமுகமாய் தரிசிப்பதற்கு, தேவனுடைய பிரசன்னத்திலே வாழ்வதற்கு. த டிலைட் ஆஃப் காட், ஈடன். ஈடன் மீன்ஸ் த டிலைட் ஆஃப் காட். ஏதேன்னா என்னது? டிலைட், தேவனுடைய ஒரு என்ன சொல்ல, உச்சக்கட்ட மகிழ்ச்சியின் ஒரு 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 நிலைமை. அந்த நிலைமையில் வாழ்வதற்காக தான் நம்ம என்ன படைக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ அப்படி படைக்கப்பட்ட நாம் அதில் வந்து ஃப்ரீயாக நம்ம இருக்கணும் அப்படின்றதுக்காக ஆண்டவர் வந்து ஆப்ஷன் கொடுத்தார் மனுஷனுக்கு, ஜீவனை தெரிந்து கொள்ளணும்னு சொல்லி. ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவனுக்கு என்னவும் இருக்கணும், மரணமும் இருக்கணும். உங்களால் நோ சொல்ல முடியலன்னா, நீங்கள் எஸ் சொன்னாலும் அது எஸ் கிடையாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் நோ சொல்ல முடியலன்னா, நீங்கள் எஸ் சொன்னாலும் அது எஸ் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பக்கத்தில் பார்த்து இப்படி இப்படி காட்டுங்களேன், இப்படி காட்டுங்களேன், காட்டிட்டு சூஸ் அப்படி சொல்லுங்கள், சூஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வரல காட்ட என்ன சொல்லுவாங்க அவங்க? சூஸ் அப்படின்னு என்னங்க அர்த்தம்? நீங்கள் இதை சூஸ் பண்ணாலும் இதை நீங்கள் என்ன செய்யலை, சூஸ் பண்ணல. ஏன்? இதுக்கு உங்களால் என்ன சொல்லவே முடியல, நோ சொல்லவே முடியல. இதுக்கு நீங்கள் நோ சொல்ல முடிஞ்சாதான், இதுக்கு நீங்கள் எஸ் சொன்னால் அது பெரிய எஸ். இதுக்கு நோவே சொல்ல முடியலன்னா இதை நீங்கள் செலக்ட் பண்ணாலும் நீங்கள் இதை செலக்ட் பண்ணதா இல்லை. புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஸோ நீங்கள் இதை செலக்ட் பண்ணணும்னா இதுக்கு நீங்கள் என்ன செய்ய முடியணும்? ஃபஸ்ட்டு நோ சொல்ல முடியணும். இதுக்கு நோ சொல்ல முடியணும்னா இன்னொன்னுக்கு எஸ் சொல்ல முடியணும். அப்படின்னா தான் இதுக்கு நோ சொல்ல முடியும். ஏன் காலங்காத்தால வந்துட்டு, புரியுதுங்களா? இதுக்கு நோ சொல்ல முடியணும்னா இன்னொன்னுக்கு என்ன செய்யணும், எஸ் சொல்ல முடியணும். இன்னொன்னுக்கு எஸ் சொல்ல முடிஞ்சாதான் இதுக்கு இதுக்கு என்ன செய்ய முடியும், நோ சொல்ல முடியும். ஸோ இப்போ ஆண்டவர் வந்து மனுஷனுக்கு எதை எதுக்கு எஸ் சொல்லணும்னு சொல்லி வச்சிருந்தாரு, ஜீவனுக்கு எஸ் சொல்லணும்னு வச்சிருந்தாரு. ஸோ அவன் ஜீவனுக்கு எஸ் சொல்லணும்னா ஃபஸ்ட் அவன் எதுக்கு அதுக்கு நோ சொல்ல முடியணும். ஸோ ஜீவனுக்கு நோ சொல்ல முடியணும்னா அவன் இன்னொன்னுக்கு என்ன சொல்லணும், எஸ் சொல்லணும். ஸோ ஜீவனுக்கு நோனா இன்னொன்னுக்கு எஸ் என்னவாக தான் இருக்கணும், மரணமாக தான் இருக்கணும். ஸோ மரணத்துக்கு அவன் எஸ் சொல்ல முடிஞ்சாதான் அவன் ஜீவனுக்கு ஒரு நாளில் எஸ் சொன்னா அது பேர் எஸ். புரியுதுங்களா? ஸோ அதுக்காக தான் எதை வைத்தாரு, மரணத்தை உண்டாக்குகிற ஒரு மரத்தையும் வைத்தார். அப்படின்னா தான் ஜீவன் அவனால் என்ன செய்ய முடியும், தெரிந்து கொள்ள முடியும். இல்லாட்டி ஜீவனே தெரிந்து கொள்ள முடியாது. மரணம்னு ஒன்று இருந்தால் தான் ஜீவனுக்கு அவன் என்ன செய்ய முடியும், எஸ் சொன்னால் அது வேலிட் ஆப்ஷன். இல்லைனா வெறும் ஜீவ விருட்சம் ஏ ஜீவ விருட்சம் பி வச்சுக்கிட்டு செலக்ட் பண்ணுன்னா அது பேர் ஒன்றும் கிடையாது.
ஜீவ விருட்சம், ஏ ஜீவ விருட்சம் பி வச்சாது எப்படி? எங்கள் அப்பா பேர் சில்வெஸ்டரு, அது ஏ. எங்கள் தாத்தாக்கு பையன் பேர் சில்வெஸ்டர், அது பி. ரெண்டும் ஒன்று தான், ஆனால் வித்தியாசமாக இருக்கிற மாதிரி தெரியுமா இருக்கும் உங்களுக்கு. ஸோ அப்படி வைக்க முடியாது. ரெண்டாவது ஆப்ஷன் என்னவாக தான் இருக்கணும், மரணமாக தான் இருக்கணும். ஸோ மரணத்தை ஆண்டவர் அவருடைய டிவைன் எக்கானமியில் 1000 மீட்டரில் வச்சிருக்கலாம், ஆனால் அவருடைய டிவைன் எக்கானமி அவருடைய ஞானத்தில் மரணத்தை எது மூலமாக வச்சார்னா, நன்மை தீமை என்ற அறிவின் மூலமாக வைத்தார். ஏன் வச்சார்னு கேட்குறீங்களா? எனக்கும் தெரியாது, ஆனால் அதுதான் டிவைன் எக்கானமின்றது பேர். டிவைன் எக்கானமின்னா அது அவர்கிட்ட தான் கேட்கணும்னு அர்த்தம். ஸோ ஏகப்பட்ட மேட்டர் வச்சிருக்கலாம் மரணத்துக்கு, ஆனால் மரணத்துக்கு சேனலாக அவர் வச்சிருந்தது என்னது? நன்மை தீமையின் அறிவு. ஸோ ஜீவன், ஜீவனுக்கு ஆப்போசிட்டாக மரணத்தை கொண்டு வருகிற சேனல், மரணம் எந்த சேனல் வழியாக வந்தது மனுஷனுக்கு? நன்மை தீமையின் அறிவு. ஸோ மனிதன் வந்து ஏதேன் தோட்டத்தில் பாவம் செஞ்சான், ஏதேன் தோட்டத்தில் பாவம் செஞ்சான் அப்படின்னு சொல்கிறோம். ஏதோ நம்ம வந்து நம்ம இப்போ போய் ஆதாம போட்டு பலார் பலார்னு இழுத்துற மாதிரி, அந்த ஆதாம்னால தாங்க பிரச்சனை, நான் பரலோத்துக்கு போனோன்னு நேரம் அவனை தான் போய் பார்க்குறதா இருக்கேன் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதனாலேயே இல்லை, சில பேர் சொல்கிறாங்க ஆதாமுக்கு ஒரு ஸ்பெஷல் ரூம் கொடுத்து பத்திரமா வச்சுருக்கார் ஆண்டவர், ஏன்னா அவன் வந்தவுடனே முதல்ல ஆதாம் எங்கே அப்படின்னு தான் கேட்குறான்ட்டு. நம்ம நினைக்கிறோம் ஆதாம் வந்து பெரிய பாவம் செஞ்சிட்டான்னு சொல்லி. ஆதாம் ஒன்றும் அப்படி ஒன்றும் பெரிய பாவம் செய்யலை, நம்ம செய்கிற பாவத்தை கம்பேர் பண்ணும்போது. பார்த்தீங்கன்னா அவன் அடல்ட்ரி பண்ணானா? இல்லை, பாவம் இருந்ததே ஒன்றே ஒன்று, எங்கே பண்ணுறது அடல்ட்ரி? ஸோ நம்ம இன்னைக்கு பண்ணுற பாவத்திலலாம் அவன் எதுவுமே பண்ண முடியாது பாதி பாவம். ஏற்கனவே சும்மா தான் சுற்றிட்டு இருந்தான், ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம செய்கிற பாவத்தெல்லாம் கம்பேர் பண்ணும்போது அவன் பெருசாக ஒன்றும் பண்ணல. என்ன அப்படின்னா அவன் இப்படி அப்படி மனுக்குள்ளத்தையே உலகத்துக்குள்ள பாவத்துக்குள்ளே தள்ளுற மாதிரி என்ன பாவம் பண்ணிட்டான் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இன்றைக்கி சபை மெயினாக இன்வால்வ் ஆகியிருக்கிற பாவத்தை தான் அவன் பண்ணுறான். இன்ன வரைக்கும் ஆண்டாண்டு காலமாக சபை அந்த பாவத்தை செய்து கொண்டிருக்கிறது. அது என்ன பாவம்னா, மனுஷனை வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் என்கவுண்டருக்கு படைத்தார் தேவன், ஒரு உறவிற்காக படைத்தார். அந்த உறவை தெரிந்து கொள்ளாமல், உறவின் மூலமாய் வருகிற ஜீவனை தெரிந்து கொள்ளாமல் எதை தெரிந்து கொண்டான்? நன்மை தீமையின் அறிவை தெரிந்து கொண்டான். ஸோ நன்மை தீமையின் அறிவை தெரிந்து கொண்டவுடனே மனுஷன் என்ன சொல்லிட்டான்னா, இப்போ எனக்கு நன்மை எதுன்னு தெரியும், எனக்கு தீமை எதுன்னு தெரியும், நான் மேலே நல்லது செய்வேன், நான் என் மேலே என்ன செய்ய மாட்டேன், கெட்டது செய்ய மாட்டேன், இதில் என்னங்க தப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. எது நல்லது எது கெட்டது அப்படின்றத அறிவை பெற்றுக்கொண்டான். ஸோ அந்த அறிவு அவனுக்கு என்ன எதை கொண்டு வந்தது? மரணத்தை கொண்டு வந்தது. ஸோ பொதுவாக வந்து பாவம் மரணத்தை கொண்டு வந்ததுன்னு சொல்லுவாங்க, அது ஒரு விதத்தில் கரெக்ட் தான், பாவம் மரணத்தை கொண்டு வந்தது. ஆனால் ஆதாம் செய்த பாவம் என்ன? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, ஆதாம் செய்த பாவம் என்ன? பழத்தை தின்னது தான் பாவம். பழத்தை தின்னது பாவம் இல்லை, கீழ்படிதல் சொல்லுவாங்க, கீழ்படிதலும் பாவம் இல்லை. சி, கீழ்படிதல், பழத்தை தின்னது, அதெல்லாம் வந்து ரிசல்ட், அதெல்லாம் என்னது? ரிசல்ட், அதெல்லாம் ஃப்ரூட். ஸோ அவன் செஞ்ச பாவம் என்ன? அவன் செஞ்ச பாவம் என்னன்னா, பிசாசு சொன்ன பொய்ய நம்பினது. டு பிலீவ் தி லை is the sin that Adam committed. So, ஒரு பொய்யை நம்புறான், பொய்யை நம்பினது நிமித்தம் அவன் போய் அதை என்ன செய்யறான்? சாப்பிட்டான். சாப்பிட்டது நிமித்தம் பொய்யை நம்பல, பொய்யை நம்புது நிமித்தம் சாப்பிட்டான். என்ன பொய் நம்புனான்? நீ இதை சாப்பிட்டா தேவனை போல் மாற முடியும், நன்மை தீமையின் அறிவை பெற்றுக்கொண்டால் நீ யாரை மாறி மாறலாம்?
ஸோ என்ன மனுஷன் செஞ்ச பாவம் என்ன? நன்மை தீமை என்பதை தெளிவாய் தெரிந்து கொண்டால் நாம் யாரை மாறி மாறிடலாம்? தேவனை போல் மாறலாம் அப்படின்னு அவன் பொய், அந்த பொய்யை நம்பினான் பார்த்தீங்களா, அதுதான் அவன் செய்த பாவம். அந்த பாவம் தான் மரணத்தை கொண்டு வந்தது. ஸோ இன்னைக்கு சபை முழுவதும் என்ன நம்பிக்கொண்டிருக்கிறது? ஏன் கிருபை பிரசங்கம் பண்ண உடனே எல்லாரும் பிரச்சனை பண்றாங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்க, நியாயப்பிரமாணத்தை வேணாம்னு சொல்லிட்டாங்க, இவங்க நியாயப்பிரமாணத்தை வேணான், லா ஆஃப் காடை வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஏன் லா ஆஃப் காடை வேணும் வேணும் வேணும்னு இன்னைக்கு சபை நினைக்குது? எதுதெல்லாம் கரெக்ட், எதுதெல்லாம் தப்புன்னு எதுதான் சொல்லுது? நியாயப்பிரமாணம் தான் சொல்லுது. ஸோ எதுதெல்லாம் தப்பு, எதுதெல்லாம் ரைட்டு அப்படின்றத தெரிஞ்சாதான் நாம் யாரை போல மாற முடியும். புரியுதுங்களா பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னு? சோ நம்ம இன்னைக்கு ஆதாம் இடத்துல இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அன்னைக்கு பழத்தை சாப்பிட்டுருக்க மாட்டோம், மரத்தையே முழுங்கிருப்போம். ஏன்னா ஆஃபர் பிசாசை போல மாறுவதற்கு எப்படின்னு கொடுக்கல. ஆஃபர் என்ன? ஆஃபர் தேவனை போல மாறுவாய். So with all good intention, with all spiritual intention, ஒரு ஆவிக்குரிய நோக்கத்தோடு, ஒரு ஆவிக்குரிய நோக்கோடு, தொலைநோக்கோடு ஆதாம் செய்த கிரியையே மனுக்குலத்தை பாவத்தில் தள்ளியது. ஸோ என்ன பாவத்தில் தள்ளிச்சுன்னா, அவன் செஞ்ச பாவத்திலே தான் தள்ளிருச்சு. எல்லா மனுஷனும் அதுக்கடுத்து எந்த எப்படி ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டான், எது தப்பு எது ரைட்டு. ஸோ நம்ம செய்யறதுக்கு முன்னாடி ஒவ்வொன்றும் என்ன கேட்போம், எது தப்பு ரைட், இது சரி தப்பா ரைட்டா, தப்பா ரைட்டா, தப்பா ரைட்டா, இப்படி பண்ணுறது தப்பா ரைட்டா, தப்பா ரைட்டா. ஸோ எந்த செமினார் போங்க, யூத் மீட்டிங் வைங்க, க்வெஸ்சன் ஆன்சர் கேளுங்க, எல்லா கேள்வியும் என்னது, தப்பா ரைட்டா கேள்வி. லவ் பண்ணுறது தப்பா ரைட்டா, இது பண்ணுறது தப்பா ரைட்டா, அது பண்ணுறது தப்பா. ஏன்னா மனுஷன் வந்து ஆத்தன்டிக் டிசைன்லேருந்து ஃபால்ட்டி டிசைனில் ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். மனுஷன் எப்படி டிசைன் பண்ணாரோ அந்த டிசைன்லேருந்து அவன் ஆப்ரேட் பண்ணாமல் எதுலேருந்து ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டான், தப்பா ரைட்டா நன்மை தீமையின் அறிவிலிருந்து ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸோ நன்மை தீமையின் அறிவிலிருந்து ஆப்ரேட் பண்ண ஆரம்பித்ததுனால அவன் சுயநீதி அப்படின்ற ஒரு பெரிய பாவத்துக்குள்ளே விழுந்துட்டான். எந்த பாவத்தில் விழுந்தாங்க? சுயநீதி, சுயநீதின்ற பாவத்துக்குள்ள விழுந்துட்டான். விழுந்த பிறகு விழுந்தாலும் இப்போ அதாவது பாவம் செஞ்சுட்டா நீ ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தெளிவாக சத்தம் கேட்டது வந்து ஆதாமுக்கு மாத்திரம்தான். அது அந்த சத்தம் கேட்டதுனால தான் ஓடியே போய் மொதல் ஒளிஞ்சான், சரிங்களா. இந்த பாவம் செஞ்சுட்டா சத்தம் கேட்க முடியாது அப்படின்ற லாஜிக் வந்து ஏதேன் தோட்டத்திலே இடிக்குது. தெளிவாக கொலை செஞ்சுட்டு வரான் காயின், தம்பி உன் தம்பி எங்கப்பா அப்படின்னு கேட்டேன்னு, எங்களுக்கு எங்கள் ஏன்ட்ட எங்கிறீங்க அப்படின்ற ரேஞ்சில் தெளிவாக கேட்டிருக்கேன். அவனுக்கு டயலாக் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ மனுஷன் விழுந்து போனாலும் அவன் இன்னும் அவனுடைய ஃபுல்லா ஆத்தென்டிக் டிசைன்லேருந்து வெளியே வரல. ஆத்தென்டிக் டிசைன் அவன் எதில், எது 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 ஆத்தென்டிக் டிசைனு? வாய்ஸ், வாய்ஸ். ஹி வாஸ் கிரியேட்டட் ஃபார் த வாய்ஸ். தேவ சத்தத்திற்காக, தேவனோடு ஒரு உறவிற்காக ஏற்படுத்தப்பட்டான். அவன் நன்மை தீமை அறிவுக்கு போன உடனே உடனேவே டபால் அப்படின்னு ஷிஃப்ட் ஆகலை. அந்த ஷிஃப்ட் எப்படி நடந்தது? கிராஜுவலாக நடந்தது. இன்னுமே ஆண்டோட சத்தத்தை தான் கேட்டுட்ருக்கான், இன்னுமே ஆண்டோட சத்தத்தை தான் கேட்குறான், ஆண்டோட சத்தத்தை கேட்குறான். அப்படியே மனுஷன் கேட்டுட்டு தான் இருந்தான், ஏதேன் தோட்டத்துக்கு வெளியே வந்த பிறகு கேட்டுட்டு தான் இருந்தான். ஆனால் ஒவ்வொரு நாளும் அவன் தேவனுடைய சத்தத்தை கேட்குற அந்த கெப்பாசிட்டி கம்மியாகி கம்மியாகி எது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு, நன்மை தீமையின் அறிவு, நன்மை தீமையின் அறிவு.
ஸோ நானே இதை டிசைன் பண்ணிக்குவேன், நானே இதை டிசைட் பண்ணிக்குவேன். அதுக்கு முன்னாடி அவன் எதை டிசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன தேவை? சத்தம் தேவை, ஒரு உறவு தேவை. இப்போ அவருக்கு உறவு அவசியம் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ என்னது? எனக்கே தெரியும், எனக்கே தெரியும். அப்படியே வாய்ஸ் கம்மியாக 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 கம்மியாகி நன்மை தீமை எனக்கு எது தெரியும் தெரிஞ்சு செய்கிறேன் செய்கிறேன் செய்கிறேன்னு சொல்லி போய் ஒன்றும் இல்லாமல் போயிட்டான். எல்லாம் போய் இந்த நோவா காலத்தில் எல்லாம் நடந்து எல்லாம் அங்கெல்லாம் வந்து எல்லாம் முடிஞ்சு எல்லாம் திரும்பலாம் பிறகு எல்லாம் 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 போய் ஆண்டவர் வந்து ஆபிரகாமை கூப்பிட்றாரு. ஆபிரகாமை கூப்பிட்டு சொல்கிறாரு, எப்பா நான் உன் என்ன செய்கிறேன் பெரிய பார்த்தீங்களா, ஹவு டு ஹியர் காட்ஸ் வாய்ஸ்னு எந்த பைபிள் காலேஜில் போய் ஆபிரகாம் படித்தான்? அவன் எதை கும்பிட்டுட்டு இருந்தான்? அத்தனை விக்கிரத்தை தான் கும்பிட்டுட்டு இருந்தான். ஆனால் ஆண்டவர் பேசுகிறார் பாருங்க, அவனுக்கு கேட்குது. உன்னை கே அப்படியே கேட்குறான், அப்படியா என்ன பண்ணணும்? சரி நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ, உன் அப்பா விட்டு விட்டு போ அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னு அவன் சத்தத்தை கேட்டாலும் அவன் சத்தத்தில் ஃபுல்லாக ஆப்ரேட் பண்ணல. அப்பா அம்மே சக்காரன் சொந்தக்காரன் அப்படின்னு கூட்டிக்கிட்டு ஒரு பெரிய கேம்பாக கிளம்புறான். வாய்ஸும் கேட்குது, லாஜிக்கும் ஒர்க் ஆகிட்டே இருக்கு. இன்னும் தனியாக போய் எங்கே போய் சாகிறது? கூட்டத்தாக கூட்டிகிட்டு போவோம். ஸோ இன்னும் அந்த பேரலலாக வாய்ஸும் லாஜிக்கும் ஒர்க் ஆகிட்டே இருக்குது, நன்மை தீமை நிறைய ஒர்க் ஆகிட்டே இருக்குது. ஸோ வெளியே வரான். அப்போ வரும்பொழுது அவனை வந்து நிறைய ப்ராமிஸ்லாம் கொடுக்குறாரு. ஒன் ஆஃப் த மெயின் ப்ராமிஸ் என்ன கொடுக்குறாருன்னா, நீ உன் வித்தில் சகல ஜாதிகளும் என்ன செய்யப்படும்? ஆசீர்வதிக்கப்படும். இன் யுவர் சீட் ஆல் நேஷன்ஸ் ஷால் பி பிளெஸ்ட். உன்னுடைய வித்தில் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ இப்படியே போயிட்டு இருக்கும்போது அப்பயே சொல்கிறாரு, உன்னுடைய டிசன்டன்ஸ் வந்து 400 வருஷம் எங்கே போவாங்க? எகிப்தில் அடிமையாக போவாங்க. ஆனால் நான் என்ன செய்வேன்? அவங்கள வெளியே என்ன செய்வேன்? கொண்டு வருவேன். கொண்டு வந்து நான் உனக்கு பண்ண வாக்கு பண்ணப்பட்ட தேசத்துக்கு என்ன செய்வேன்? அவங்கள கொண்டு போவேன். கொண்டு போய் அதே மாதிரி அவர்களை பாதுகாத்து உன் மூலமாக ஒரு வித்து வரும், அந்த வித்து சகல ஜாதிகளுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார். ஸோ அப்படியே இப்போ பாஸ்வேர்டு பண்ணி போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவனுங்களும் வாய்ஸை கேட்குறாங்க, ஈசாக்கும் வாய்ஸை கேட்குறான், ஆனாலும் லாஜிக் இருக்குது. அப்படியே தான் போயிட்டே இருக்கு போயிட்டே இருக்கு. இவனுங்க இப்போ எங்கே போய் சேர்ந்துடுறானுங்க? இது எகிப்துக்கு போய் சேர்ந்துடுறாங்க. யோசேப், ஸோ யோசேப்பு வந்து வாய்ஸ் கேட்டானா இல்லையா? வாய்ஸ் கேட்டனால தான் அவன் இன்டர்பிரெட்லாம் பண்ண முடிஞ்சுது. ஸோ வந்து வாய்ஸ் கேட்காம ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. ஸோ ஆண்டோட சத்தத்தை கேட்டு தான் ட்ரீம் எல்லாம் என்ன செய்கிறான்? இன்டர்பிரேட் பண்ணுறான், எல்லாம் பண்ணுறான். அப்படியே பலகி பெருகிறாங்க எகிப்தில். பலகி பெருகி ஒரு ராஜா வந்து சொல்கிறான், யோசேப்பே தெரியாத ராஜா வந்து சொல்கிறான், இவனுங்களை இப்படியே விட்டா என்ன செஞ்சிருவானுங்க நம்மளே அழிச்சிருவானுங்க, இவங்களை என்ன செய்யணும்? அடிமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி. இவனுங்க பார்த்தீங்கன்னா முட்டா பசங்க, அடிமையாயிட்டானுங்க. ராஜாவே பயப்படுற அளவுக்கு தானே இருந்திருக்கானுங்க. டக்குன்னு ராஜாவை தூக்கியிருக்கலாம்ல, தூக்கிட்டு எகிப்து அப்படியே எடுத்துருக்கலாம். ஆனால் இவனுங்க என்ன பண்ணிட்டானுங்க, அடிமையாகி என்ன செஞ்சிட்டானுங்க, செங்கல் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. செங்கல் செய்ய ஆரம்பித்து 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் போய் எத்தனை வருஷம் போயிடுச்சு? 400 வருஷம். நம்ம இந்த மாதிரி கதை சொல்கிறதுனால தான் இப்படிலாம் ஈஸியாக அதெல்லாம் முடிச்சிடலாம். ஆஃப்டர் 400 இயர்ஸ் அப்படின்னு ஒரே செகண்டில் போய் ஜம்ப் பண்ணி இந்த சைடு வந்துடலாம். 400 வருஷம் என்ன ஆச்சுன்னா, நோ வாய்ஸ். ஆண்டவருடைய சத்தத்தை என்ன செய்ய முடியல, கேட்க முடியல, ஒன்றும் செய்ய முடியல. எதுக்கு இங்கே இருக்கிறோன்னே இப்போ 400வது வருஷத்தில் பிறந்து வளர்ந்தவனுக்கு தெரியல எதுக்காக இங்கே வந்திருக்கோம், ஏன் இப்படி போட்டியவனுக்கு நம்மளை அடிக்கிறானுங்க, ஒன்றும் தெரிய மாட்டேது. போட்டு அடி அடின்னு அடிக்கிறானுங்களே, எதுக்கு நம்ம இப்படி தான் பிறந்திருக்கோம் போல இருக்குது, இப்படி தான் இருக்கணும் போல இருக்குது அப்படின்னு அவனுங்க நினச்சிட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் வந்து என்ன செய்கிறாரு,
காப்பாத்தி வெளியே கூட்டிட்டு வந்து வாங்க. எக்ஸடஸ் 19, யாத்திராகமம் 19 அதிகாரம். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு அப்படின்னு இருக்கு. இங்கிலீஷில் எப்படி இருக்கும்னா, இஃப் யூ வில் ஒபே மை வாய்ஸ், இஃப் யூ வில் ஒபே மை வாய்ஸ். ஸோ ஆண்டவர் வந்து அவங்களை வெளியே கொண்டு வந்துட்டு எதுக்கு ஒபே பண்ண சொன்னார், வாய்ஸ், என் சத்தத்துக்கு அப்படி சொன்னார். ஆனால் இவனுக்கு என்ன சொன்னாங்கன்னா, உங்களுடைய சத்தம்லாம் எங்களுக்கு என்ன செய்ய முடியல, கேட்க முடியல. மோசே இந்த மாதிரி இந்த சீனாய் மலையில் வந்து லவுட் ஸ்பீக்கரில் பேசுகிறதெல்லாம் நமக்கு வேலைக்கு ஆகலை, இந்த டீலிங்லாம் யாரையே வச்சுக்கோ, நீயே வச்சுக்கோ, நீயாச்சு அந்த மலை எரியிறதாச்சு. நாங்கள் எத்தனை வருஷம் என்னவா தான் வாழ்ந்துருக்கோம், அடிமையாக தான் வாழ்ந்துருக்கோம். அடிமைக்கு என்ன தான் தெரியும், சொன்னதை செய்யணும், இது இதெல்லாம் செய்யக்கூடாது, இது இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டா நாங்கள் க்ளீனாக செஞ்சுக்கிட்டே இருப்போம். எங்களுக்கு புரிஞ்ச ஒரே பாசை என்ன பாசை, அடி உத செய்யலையா, பலார்னு ஒரு வெப்பு விழுந்தா நீட்டாக செய்வோம். எங்களுக்கு புரிஞ்சது அந்த பாஷை தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு ஒரே ஒரு சத்தம் தான் புரியும், என்ன சத்தம் தான் புரியும், பர்ஃபார்மன்ஸ். சத்தம் கித்தம்லாம் வேணாம், இந்த ரிலேஷன்ஷிப்லாம் வேணாம், நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இப்படி என்ன அனாலஜி கொடுக்கறது, நான் ஸ்ரீலங்காவில் இருக்கும்போது டமால்னு காரில் எந்திரிச்சு என் கையை வச்சே நானே சாத்திக்கிட்டேன். அப்போ வந்து இந்த நகம் துண்டாக வந்துருச்சு பாருங்க, துண்டாக வந்த உடனே கதவை திறந்து பார்த்தா அப்படியே இது தொங்குது, இந்த இந்த பாட்டு மாத்தம். அப்படியே கர்ச்சீஃபை போட்டு வேகமாக போய் ஒரு ஆஸ்பத்திரிக்கு அங்கே போனோம். அப்போ வந்து நான் ஒரு ஹில் ஸ்டேஷனில் இருந்தேன், அங்கே பெரிய ஆஸ்பத்திரி ஒன்றும் இல்லை. அங்கே போய் காட்டினோடனே அவங்க வந்து சொல்லிட்டாங்க, இது நீங்கள் கொலம்போக்கு தான் போய் பண்ணணும், நான் இப்போ வந்து கொஞ்சம் டெம்பரரியாக என்ன செய்கிறேன், சில இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு சும்மா தண்ணி வச்சு அப்படி இப்படிலாம் தொடச்சி ஒரு ஊசியை போட்டு விட்டு லோக்கல் அனஸ்தீஷியை போட்டு இப்படி வச்சுட்டு கையை என்ன செஞ்சுக்கோங்க, இப்படி தூக்கிய வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. என்னன்னா, நான் காலையில் ஒரு பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸுக்கு பிரசங்கம் பண்ண போயிட்டுருக்கேன். பிரசங்கம் பண்ண போகும்போது காலையில் சாப்பாட்டில் இப்படி நடந்துருச்சு. ஸோ ஒரு டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட்டில் நான் இப்படி நின்றுக்கிட்டு இருக்கேன், இப்படி இவ்வளோ இவ்வளோ பெரிய கட்டை வச்சுக்கிட்டு. நான் போய் சரி, நான் சொன்னேன், பாஸ்டர் நான் இப்படி பிரசங்கம் பண்ண முடியாது, நான் போய் என்னால் பிரசங்கம் பண்ண முடியாது, நான் கொலம்போக்கு போகிறேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருன்னு ஒரு ஜபத்தை மாத்திரம் பண்ணிவிட்டு போயிடலாம், ஏன்னா 100 பாஸ்டர்ஸ் வந்திருக்காங்க, பார்க்காம போனால் நல்லா இருக்காது, அதனால் போய் சொல்லிடலான்னு போய் மைக் எடுத்தேன். பார்த்துங்க, ஒரு 3 மணி நேரம் பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கேன் இப்படி வச்சுக்கிட்டு. அப்புறம் 3 மணி நேரம் பிரசங்கம் பண்ணிவிட்டு அப்படியே இப்படியே ட்ராவல் பண்ணி கொலம்போ போய் நைட்டு ஆப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்த பிறகும் நாள் ஃபுல்லாக கையை இப்படியே வச்ச பழக்கத்தில் இப்படியே நின்றுக்கிட்டு இருக்கு. அப்போ பற்றி என்னை பார்த்து கீழே போட்டுருங்க, கீழே போட்டுருங்க அப்படின்வாங்க, ஆனாலும் டொயின்னு நின்றுக்கு. ஸோ இப்படி கையை வச்சுக்கோங்க அப்படின்னு அந்த டாக்டர் சொன்னார் பார்த்துக்கோங்களேன், அது வந்து ஒரு டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட்டுக்காக சொன்னார். ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் பின்னாடி இருக்குது, இப்போ அந்த பெர்மனன்ட் சொல்யூஷன் என்னால் பண்ண முடியாது, இப்போ அதனால் நான் என்ன செய்கிறேன், ஒரு டெம்பரரி சொல்யூஷன் கொடுக்குறேன் அப்படி சொல்லி கொடுத்தார். ஆனால் அந்த டெம்பரரி சொல்யூஷனை நான் பெர்மனண்ட்டாக வச்சுக்கிட்டேன், அதே என் சின்னமாய் மாற்றிவிட்டேன். இந்த ரோட்டில் அடிபட்டு கிடக்கிறவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் எய்ட் இஸ் நாட் த சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் எய்டு என்ன பண்ணுவோம், ஏதோ சரி அப்படி இப்படி இப்படி கட்டி வச்சு எல்லாம் பண்ணி வேகமா இங்கே கூட்டிகிட்டு போங்க ஆஸ்பத்திரி, பணியாச்சு எல்லாம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஸோ இப்போ இவனுங்க 400 வருஷம் என்னவா இருக்கானுங்க, அடிமையாக இருக்கானுங்க. இப்போ எதையும் வேணான்னு சொல்லிட்டானுங்க, சத்தத்தையும் வேணான்னு சொல்லிட்டானுங்க. சத்தத்தையும் வேணான்னு சொல்லி 400 வருஷம் அடிமையாக இருந்தவங்களுக்கு மனுஷனாக வாழ்கிறதே எப்படின்னு தெரியாமல் இருந்தானுங்க. உங்களுக்கு அது புரியாது, எந்த ரேஞ்சில் இருந்திருக்கானுங்கன்னா, ஆண்டவர் வந்து அவன்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, மலம் சாப்பிடக்கூடாது,
மலம்ன்றது ஒரு டிஷ் இல்லைங்க. என்ன செய்யக்கூடாது? மலம் சாப்பிடக்கூடாது அப்படி சொல்றாரு. அப்புறம் குதிரை கழுதையோடலாம் படுத்து எந்திரிக்க கூடாது அப்படின்லாம் சொல்றாரு நியாயப்பிரமாணத்தில். ஏன் இப்படிலாம் சொல்றாரு அப்படின்னா, இவனுக்கு 400 வருஷம் அடிமையா இருந்து மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் வித்தியாசமே இல்லாம எல்லா கருமத்தையும் பண்ணி தங்களை தாங்களே அழிச்சு கொண்டிருந்தான். ஸோ அழிச்சு கொண்டிருந்த அப்படி ஒரு டோட்டல் டீக்ரேடட் குரூப்பை எடுத்து இவர் வந்து, நான் என் வாய்ஸை கேளு, நீ என் வாய்ஸை கேட்டால் சூப்பராக ஆயிடுவ, இந்த உலகத்திலே எவனுமே இல்லாத அளவுக்கு ஆயிடுவேன்னு சொன்னால் இவனுக்கு என்ன வேணான்ட்டானுங்க? வாய்ஸ் வேணான்ட்டானுங்க. இவங்க வாய்ஸ் வேணான்னு சொன்னனால சரி வாய்ஸும் வேணான்னு சொல்கிறான். ஆனாலும் இவனை நம்ம என்ன செஞ்சிட முடியாது, போடா கழுதுன்னு விட்டுற முடியாது. விட்டுட்டா ஒன்றும் இல்லாமல் போயிடுவான். நான் ஆபிரஹாமுக்கு பண்ண உடன்படிக்கை நான் என்ன செய்ய முடியாது, நிறைவேற்ற முடியாது. ஸோ ஒரு டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட்டுக்காக சரி நான் சொல்கிறதெல்லாம் செய், நான் வேணாம்னு சொல்கிறதெல்லாம் செய்யாத அப்படின்னு சொல்லி ஒரு டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட்டாக கொடுத்தார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நியாயப்பிரமாணம் ஒரு டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட். இதெல்லாம் நீங்களாக சொல்கிற மாதிரி இருக்கே, வேதத்தில் இருக்கோ இதெல்லாம் அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. கலாத்தியர் 3:19, அப்படியானால் நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? வாக்குத்தத்தை பெற்ற சந்ததி வருமளவும் அது அக்கிரமங்களின் நிமித்தமாக கூட்டப்பட்டு. ஸோ இங்கே ரெண்டு வார்த்தை முக்கியமான வார்த்தை, வரும் அளவும் கூட்டப்பட்டு. இட் வாஸ் ஆடட் டில் தி சீட் ஷுட் கம். நியாயப்பிரமாணம் என்ன பண்ணப்பட்டுச்சு, கூட்டப்பட்டுச்சு, இட் வாஸ் ஆடட். ஸோ முதல்லையே அது அவருடைய பிளான் கிடையாது. முதல்ல அவருடைய பிளான் என்னது? வாய்ஸ், ரிலேஷன்ஷிப், சத்தம். ஸோ அந்த சத்தத்துக்காக தான் மனுஷன் ஆண்டவர் டிசைன் பண்ணாரு. ஆனால் அந்த சத்தத்தை வேணான்னு இவன் போய் இப்படி போனதுனால ஒரு பர்டிகுலர் அரேஞ்ச்மெண்ட் வரும் பொழுது ஒரு டெம்பரரி சொல்யூஷனுக்காக ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இதை கூட்டுறாரு. அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் என்ன செய்யறாரு, கூட்டுறாரு. கூட்டிட்டு சரிப்பா இதெல்லாம் இப்படி என்ன பண்ணு, இதெல்லாம் என்ன செய்யாத, பண்ணாத. Till the seed to come to whom the promises was made. இதுல ஒரு என்னன்னா, அந்த வித்து யாரு? இயேசு கிறிஸ்து. இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் என்ன நினச்சிட்டு இருந்தாங்க, அந்த வித்து யாருன்னு? ஈசாக்குன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆபிரஹாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ண உன் வித்து உன் வித்து உன் வித்துன்னு சொன்னதெல்லாம் யாருன்னு நினச்சிட்டு இருந்தாங்க, ஈசாக்கு. பிள்ளையே இல்லாமல் இருந்தான், ஆண்டவர் என்ன செஞ்சாரு, ஒரு பிள்ளை கொடுத்து அந்த பிள்ளைக்கு வாக்குத்தத்தம் வச்சிருந்தார். அந்த பிள்ளை இருந்தாலும் ஆண்டவர் யாரை குறித்து தான் சொன்னாருன்னு சொல்கிறாரு போல், இயேசு கிறிஸ்துவை குறித்து. ஸோ இயேசு கிறிஸ்து தான் அவருடைய பிளான். Jesus Christ is God's plan of changing mankind. So, மனுக்குலத்தை மாற்றுவதற்கு தேவன் வைத்திருந்திருந்த திட்டம் என்னது? ஏசு கிறிஸ்து. நியாயப்பிரமாணம் அல்ல. பக்கத்தில் சொல்லுங்க, நியாயப்பிரமாணம் அல்ல. ஸோ நியாயப்பிரமாணம் தான் மனுக்குலத்தை மாற்றுவதற்காக தேவன் வைத்திருக்கிற பிளான்னா, ஆதாமுக்கே 10 கட்டில் என்ன 100 கட்டில் எழுதி கொடுத்துப்பார். நன்மை தீமையின் அறிவில் தான் மனுஷன் வாழணும் அப்படின்றது ஆண்டவருடைய திட்டமாக இருந்தால் ஆதாமுக்கு என்ன செஞ்சுருக்கலாம், சொல்லியிருக்கலாம், இப்படி 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 பண்ண, இப்படி இப்படி பண்ணாத. ஏன் ஆபிரஹாமுக்காக சொல்லியிருக்கலாம், ஆபிரஹாம்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, பொய் சொல்லாதிருப்பாயாகன்னு, இச்சியாதிருப்பாயாகன்னு யாக்கோபிட்ட சொல்லியிருக்கலாம்ல, சொல்லலை. ஸோ யோசேப்பு ஒரு சூப்பர், இன்னைக்கு ஐடி சினாரியோல பார்த்தீங்கன்னா சூப்பர் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. புரியாதே? சரி, கம்பெனி ஓனரோட ஒய்ஃப் கூப்பிட்டு விடுறாங்க, வேலைக்காரனா வீடு கூட்டிக்கிட்டு இருக்கான். வீடு கூட்டிட்டு இருக்கிறவன் ஒரே ஸ்டெப்ல ஓனர் ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப ஒன் நைட் ஜாப், அப்படியே ப்ரமோஷன் ஆயிடலாம்.
பார்த்தீங்கன்னா யோசேப்பை உயர்த்தணுன்றது ஆண்டவருடைய சித்தமா? ஆமாம். அது யோசேப்புக்கு தெரியுமா? தெரியும். ஸோ யோசேப்பை உயர்த்த வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தம் என்றது யோசேப்புக்கு தெரியும். ஆனால் ஷார்ட்கட் யூஸ் பண்ணல பாருங்க. பக்கத்தில் சொல்லு, ஷார்ட்கட் யூஸ் பண்ணால் மாட்டிக்குவே. திரும்ப சொல். நம்ம செழிப்பா இருக்கிறது ஆண்டவர் சித்தமா? பக்கத்தில் சொல்லு, ஷார்ட்கட் யூஸ் பண்ணால் மாட்டிக்குவே. எல்லாம் என்ன நினச்சிக்கிறாங்க, சரி செழிப்பாக இருக்கிறது ஆண்டவர் சித்தம், ஸோ என்ன பண்ணாலும் ஆண்டவர் ஒன்றும் சொல்ல மாட்டார். அப்படி இல்லை, அவர் வந்து நீ ஆத்தென்டிக் டிசைனில் ஆப்ரேட் பண்ணணும்னு விரும்புகிறார். ஒழுங்காக உன்னை எதுக்கு டிசைன் பண்ணியிருக்காரோ அதில் ஆப்ரேட் பண்ணணும்னு விரும்புகிறார். அதை விட்டுட்டு நீ நம்ம நல்லா இருப்பது தான் ஆண்டவர் சித்தம், ஸோ என்ன பண்ணாலும் நம்ம நல்லா இருக்கிறதுக்காக தான். உங்களுக்கு ஸோ அவன் வந்து அதுக்கு நோ சொன்னான். எதனால அவன் நோ சொன்னான் அந்த ஷார்ட்கட்க்கு? அவனுக்கு ஒரு ரூல் புக் இருந்ததா? எடுத்து பார்த்தானா என்ன சொல்லுது இந்த மாதிரி ஒரு கேஸில், ஓகேவா வேணாமா அப்படின்னு புக் வச்சுருந்தானா யோசேப்பு? இல்லை, வாய்ஸ் சத்தத்துக்கு செவி கொடுத்தான், சத்தத்துக்கு செவி கொடுத்தான், சத்தத்துக்கு செவி கொடுத்தனால தான் அவன் எதுக்கு நோ சொன்னான், அடல்ட்ரிக்கு நோ சொன்னான். ஸோ பாவத்திற்கு நோ சொல்லுவதற்கு எது தேவையில்லை? நியாயப்பிரமாணம் தேவையில்லை. ஆனால் இவங்க வந்து இப்போ இஸ்ரவேல் ஜனங்க இப்போ எப்படி இருக்கானுங்கன்னா, ரொம்ப அப்படியே பயங்கரமாக ஒரு ஒரு நேஷனோட கம்பேர் பண்ணுற அளவுக்கு நேஷன்ற சொல்கிறதுக்கு என் கூட இல்லை அவனுங்கிட்ட, மிருகம் மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தானுங்க. ஸோ அவனுங்களையும் ஒரு லெவலுக்கு கொண்டு வரணும், ஃபுல்லாக இப்படியே வாய்ஸும் வேணான்ட்டானுங்க, இப்படியே விட்டால் தானே அழித்து குதிரை கூட படுத்து குதிரை மிதிச்சே செத்து போவானுங்க அப்படின்னு சொல்லி அவனுங்களை காப்பாற்றணுன்றக்காக ஒரு டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட்டாக ஆண்டர் வந்து இது இதெல்லாம் செய்ய, இது இதெல்லாம் செய்ய, இதெல்லாம் செய்யாத அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். ஆனால் இந்த பயபிள்ளைய அந்த டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட் எடுத்துக்கிட்டு இப்படியே வச்சுக்கிட்டு இருந்துட்டானுங்க பாருங்க. ரெண்டாயிரம் வருஷம் கழிச்சும் இப்படியே நின்றுக்கிட்டு இருக்கானுங்க. எதற்காக அந்த டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட்டை கொடுத்தாருன்றதே நினைச்சானுங்க, மறந்துட்டானுங்க. ஸோ அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பு இப்போ காடோட இல்லை, எதோட தான், ரூல்ஸோட தான். ரிலேஷன்ஷிப்பே அதோட தான், சட்டத்திட்டங்களோட தான் அவங்களுடைய உறவே. அவங்களுடைய தெய்வனே யார் தான், சட்டத்திட்டம் தான். ஸோ சட்டத்திட்டத்திற்காக உயிரையும் கொடுப்பான், சட்டத்திட்டத்திற்காக எவனையும் கொள்வான், சட்டத்திட்டத்திற்காக தாம் பிள்ளையவே கல்லெறிஞ்சு கொள்வான், யாரனாலும் கல்லெறிஞ்சு கொள்வான். ஸோ அந்த டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட்டை பெர்மனன்ட் சொல்யூஷனாக மாற்றின உடனே, வாட் வாஸ் குட் ப்ராட் டெத் டு மேன் கைண்ட். ஸோ தேவன் கெட்டதை கொடுக்கல மனுஷனுக்கு, தேவன் ஒரு டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட்டுக்காக கொடுத்தார். டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட்டை இவன் பெர்மனன்ட் சொல்யூஷனாக மாற்ற பொழுது எது நன்மையோ அது இவனுக்கு மரணத்தை கொண்டு வந்தது. ஸோ அதனால தான் ரோமர் 7 அதிகாரம், ரோமர் 7:7 வாங்க, 12. ஆகையால் நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான். நியாய பிரமாணம் எப்படிதான் பக்கத்து சொல்லுங்க, லா இஸ் ஹோலி. நியாய பிரமாணம் பரிசுத்தமானதுதான். கற்பனை எப்படி எப்படிப்பட்டதுதான், பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது. அடுத்த வசனம் பாருங்க, இப்படி இருக்க பக்கத்து சொல்லுங்க, இப்படி இருக்க சொல்லுங்க, 12 நிறுத்திடாதீங்க. அடுத்து ஒரு இப்படி இருக்க ஒன்று இருக்கு, இப்படி இருக்க நன்மையானது எனக்கு மரணமாயிற்றோ? அப்படி அல்ல, பாவமே எனக்கு மரணமாயிற்று. பாவம் கற்பனையினால் மிகுந்த பாவம் உள்ளதாகும்படிக்கு அது நன்மையானதை கொண்டு எனக்கு மரணத்தை உண்டாக்கினது. புரியுதுங்களா? அந்த டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட்டு
மனுஷனுக்கு மரணத்தை கொண்டு வருவதற்காக ஆண்டவர் அதை கொடுக்கல. அந்த காலத்தில் டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட், அவனுக்கு அதை எதை தான் கொண்டு வர்றதுக்காக கொடுத்தாரு? ஃபுல்லாக அவனை அழிச்சிக்காம அவனை பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு நல்லெண்ணத்தில் தான் கொடுத்தாரு. டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட்டா, நல்லா கவனிங்க. முக்கியமான வார்த்தைகள் என்னது? டெம்பரரி. ஏன்? அவனுடைய சுபாவம் அப்பொழுது மாற்றப்படவில்லை. ஸோ சுபாவம் மாற்றப்படாததுனால, சத்தமும் வேணான்னு சொல்லிட்டதுனால அவனுக்கு என்ன தேவைப்பட்டது? ஒரு கைட்லைன் தேவைப்பட்டது. இப்படி 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 இரு, உன்னை நீ காப்பாற்றிக்குவேன்னு சொல்லி அந்த டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட்டை இவன் என்ன செஞ்சிட்டான்? பெர்மனன்ட் சொல்யூஷனாக மாற்றிட்டு அது மூலமாக, அதுக்கு தான் எனக்கு ரிலேஷன்ஷிப், அதை நான் கீழ்ப்படிந்தால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டுருவேன், அதுதான் சொல்லி அதை ட்ரை பண்ண ஆரம்பித்த உடனே நன்மையானது இவனுக்கு எதை கொண்டு வந்தது? மரணத்தை கொண்டு வந்தது. ரீவைண்ட் பேக் டு கார்டன் ஆஃப் ஈடன். தேவன் உண்டாக்கினது எல்லாவற்றையும் எப்படி என்று கண்டார்? நல்லது என்று கண்டார். ஸோ நன்மை தீமையின் அறிவின் மரத்தை யார் தான் உண்டாக்குனது? தேவன் தான் உண்டாக்குனாரு. ஸோ நன்மையானது ஒன்று இவனுக்கு எப்படி மாறிடுச்சு? மரணமாய் மாறிவிட்டது. ஏன் இவனுக்கு மரணமாக மாறிச்சு? நன்மையானதை வைத்து இவன் தேவனை போல என்ன செய்ய ஆரம்பிச்சான்? மாறணும். நன்மை தீமையின் அறிவை வச்சு தேவனை போல மாறணும்னு நினைச்சதுனால அது அவனுக்கு எதை கொண்டு வந்தது? மரணத்தை கொண்டு வந்தது. இன் அதே ஃபார்முலால தான் நியாயப்பிரமாணமும் என்னது தான்? நல்லது தான். ஆனால் அதை வச்சு இவன் தேவனை போல மாறலாம், நீதிமானாய் மாறலான்னு சொல்லி நீதிமானாய் மாற முயற்சித்த பொழுது சட்ட திட்டங்களை வைத்து அந்த நல்லது இவனுக்கு எதை கொண்டு வந்தது? மரணத்தை கொண்டு வந்தது. ஸோ ஏன் அது மரணத்தை கொண்டு வந்துச்சுதான்? பாவமானது நல்லா மிகுந்த பாவம் உள்ளதாய் காட்டும்படியாய் அது மரணத்தை கொண்டு வந்தது. So that sin can appear really sinful. So ஆண்டவர் கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு மனுஷன் இதை எடுத்துட்டு, அதுதான் ரொம்ப முக்கியம், சட்டத்திட்டம் தாங்க ரொம்ப முக்கியம், கரெக்டாக கிளீனாக இருக்கணும் கிளீனாக இருக்கணும் கிளீனாக இருக்கணும்னு சொல்லி வாழ்ந்து வந்த ஒருவன் தான் அப்போஸ்தலனாகிய பவுல். இப்போ ஒரு முக்கியமான மேட்டர் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. பவுல் மனம் திரும்பினான். தமஸ்கு பட்டணத்துக்கு எங்க போயிட்டு இருந்தான்? குதிரையில. எங்க போயிட்டு இருந்தான்? தமஸ்குக்கு எதுல போயிட்டு இருந்தான்? குதிரையில போயிட்டு இருக்கும் போது யார் குறுக்க வராரு? தலைவர் குறுக்க வந்து டவால்னு கீழே விழுகிறான். கீழே விழுந்து எல்லாம் பண்ணி மனம் திரும்புறான். இதை நம்ம ஆட்கள் யாருக்கு தெரியுமா பயன்படுத்துவாங்க? ஒரு பாவி, பாவிக்கு பயன்படுத்துவாங்க. பவுலை சந்தித்த தேவன் உன்னை சந்திப்பார். ஏன்னா பவுல் என்ன சொல்லிட்டாராம்? பாவிகளில் பிரதான பாவி. எல்லா கவனிங்க, பாவிகளில் பிரதான பாவி நம்ம ஏன் சொல்றான்னா, அவன் நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படிஞ்சதுனால சொல்றான். நம்ம செய்யற பாவத்தில் அவன் ஒண்ணுமே பண்ணல. இல்லை நீ நான் சிரிக்காதீங்க, நான் ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன். பிலிப்பியர் 2:2 வசனம். நிறைய பணக்காரங்க வீட்டிலங்கெல்லாம் அந்த வசனம் எழுதியிருப்பாங்க வெளியில், நாய்களுக்கு எச்சரிக்கையாக இருங்க, பிவேர் ஆஃப் டாக்ஸ். அது ஏன் அப்படி திடீன்ட்டு ஒரு ஜெயிலில் உட்கார்ந்து ஒரு லெட்டர் எழுதிட்டுருக்காரு? இது ரொம்ப முக்கியமா? நாய்களுக்கு எச்சரிக்கையாக இருங்க. நாய் பக்கத்தில் சொல்லுங்கள், அல்சேஷன் பற்றி சொல்லிங்க. நியாயப்பிரமாணத்தை பிரசங்கம் பண்ணுகிறவர்களை பற்றி சொல்லுகிறான். ஏன் என்னன்னா நான் சொல்கிறேன், நாய்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள், பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாருங்கள், சுண்ணத்துக்காரருக்கு எச்சரிக்கையாருங்கள். புரியுதுங்களா? நாயை எதோட சேர்க்குறான்? சர்க்கம்சிஷன் பண்ணணும் அப்படின்னு ஆபிரஹாமுக்கு சொன்னது ஒரு டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட்டு, ஒரு கிரேட்டர் குட்டுக்காக.
ஒரு மெயின் மேட்டர் அங்கே வச்சுட்டு சரி நீ என்ன பண்ணுப்பா சர்க்கம்சைஸ் பண்ணு, தமிழில் மறந்து போச்சு என்னது, ஆ விருத்த சேதனம் பண்ணு, விருத்த சேதனம் பண்ணால் நான் அவனை எங்கே சேர்த்துக்குவேன், இந்த கவனண்ட்டில் சேர்த்துக்குவேன், அது என்னது ஒரு டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட். அதை இவனுங்க என்ன செஞ்சிட்டானுங்க, மேட்ரை புரிஞ்சிக்காம ரூலை வந்து ரூலோட தான் ரிலேஷன்ஷிப், ஓ சர்க்கம்சைஸ் பண்ணும் அறுத்துட்டா முடிஞ்சிருச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லி பெரிய பிரச்சனை ஆக்கிட்டானு. இவன் வந்து இப்போ புது சர்ச்சு, இவன் வந்து பவுல் போய் ஜென்டைல்ஸுக்கெல்லாம் போய் நிறைய சர்ச்சு சர்ச்சாக பிளான் பண்ணிட்டே வரான். இவன் பவுல் எங்கெல்லாம் போகிறான்னு பார்த்துட்டு இவனுங்களும் அப்படியே பின்னாடியே போகிறானு. பவுல் அப்போ அந்த சர்ச்சை விட்டுட்டு அடுத்த சர்ச்சு போயிடுவான், இவனுக்கு போயிடுவானுங்க. போயிட்டு பைபிள் எடுத்து தோராவை எடுத்து காட்டுறது, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இது பண்ணணும்னு சொல்லியிருக்காரு, அதுக்கடுத்து மோசேட்டையும் சொல்லியிருக்காரு நீ பண்ணலன்னா உன்னை கொண்டே போடுவார். ஸோ இந்த புதுசாக பிலீவரானான் பாருங்க, அவன் நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்க, சுண்ணத்துக்காரர்களுக்கு நாய் வந்து மோபம் பார்க்கும். சரி விட்டுருங்க. ஏனெனில் பக்கத்தில் சொல்லுங்க, ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். அடுத்தது, மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். நல்லா கவனிங்க, மாம்சத்தின் கிரியைகள் என்ன சொல்லுங்க, விபச்சாரம், வேசித்தனம், விக்கிராராதனை, பொறாமை, வைராக்கியம், லொட்டு, லொசுக்கு, இதெல்லாம் எந்த லிஸ்ட்டு, எங்கேருந்து வந்த லிஸ்ட்டு, கலாத்தியர்லேருந்து வந்த லிஸ்ட்டு. ஸோ மாம்சத்தின் கிரியையில் ஒன் பார்ட்டு தான் கலாத்தியரில் உள்ள லிஸ்ட்டு, இன்னொரு முக்கியமான பார்ட்டு வந்து பிலிப்பியரில் உள்ள லிஸ்ட்டு, அது எவனுக்கும் தெரியாது. ஸோ மாம்சத்தின் கிரியை அப்படின்னோடனே எல்லாம் வந்து இது அது இது 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 சொல்லிடுவான். பவுல் வந்து மாம்சத்தின் கிரியைன்னு இன்னொரு லிஸ்ட்டும் கொடுத்துருக்காரு, அதுதான் பிலிப்பியரில். அவர் சொல்கிறாரு மாம்சத்தில் நம்பிக்கை வைக்கணும்னா நான் வச்சிருக்கலாங்க அப்படி சொல்றாரு, வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையா இருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம். என்ன சொல்றாரு, என்னது மாம்சத்தின் படி என்ன நம்பிக்கை வைக்கிறாரா, அஞ்சாவது நான் எட்டாம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன். இவன் உங்களெல்லாம் பண்ண சொல்றான் பாருங்க, இதெல்லாம் நான் எட்டாவது நாளே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றான். எட்டாம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயில் பிறந்த எபிரேயன், நியாய பிரமாணத்தின்படி, பக்தி வைராக்கியத்தின்படி, அடுத்த முக்கியமான வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, நியாய பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன் பண்ணிருக்கேன் சொல்றான். அதெல்லாம் எந்த லிஸ்ட்ல கொண்டு வரான், மாம்சத்தின் கிரியை. நியாய பிரமாணத்துக்கு கீழ்படுகிறத எதை கொண்டு வருவான், மாம்சத்தின் கீரையில கொண்டு வரான். வெறும் ரூல்ஸ் 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 அப்படின்னு சொல்லி ரூல்ஸுக்காக எல்லா பயிலும் கொண்டுட்டு இருந்தான், தேவனுக்காக செஞ்சிட்டு இருந்தான், அதை எதுல கொண்டு வரான், மாம்சத்தின் கீரையில கொண்டு வரான். ஸோ நம்ம என்னைக்கு வந்து தேவனுக்காக 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 செய்யறோமோ அதெல்லாம் எதுல வருது, மாம்சத்தின் கீரையில். வைராக்கியம், கோபம், அது இது 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 விபச்சாரம், வேசித்தனம், அப்படி அது அப்படியே அதே மூச்சில் அதே லிஸ்டில் ஃபாஸ்டிங், டைத்திங், சோயிங், ரீப்பிங் எல்லாம் வருது. ஏன் தசம பாவம் கொடுக்கணும், கொடுத்தால் என்ன வரும், ஆசீர்வாதம் வரும், நியாயப்பிரமாண மைண்ட் செட், நான் செஞ்சால் அவர் செய்வார். அது என்ன கிரியை,
மாம்சத்தின் கிரியை. மாம்சத்தின் கிரியை அது எதை தான் கொண்டு வரணும்னு சொல்றாரு? மரணத்தை தான் கொண்டு வரும் சொல்றாரு. சோ இப்ப நியாயப்பிரமாணக்காரனுக்கு இந்த ஃபைனான்ஸும் இப்ப நியாயப்பிரமாணமும் எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு சொல்றேன் பாருங்க. ரெண்டு சீரீஸும் எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு சொல்றேன். உபாகம் 28 என்ன சொல்லுது? நீ நியாயப்பிரமாணத்தை கீழ்படிஞ்சா இப்படி 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 இப்படிலாம் இருப்ப, இப்படி இருப்ப, இப்படி இருப்ப, இப்படி இருப்ப, இப்படி இருப்ப. கீழ்படியலனா சாபம் வரும், எது செஞ்சாலும் வழங்காது, இது பண்ணா எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லி அடுக்கிறார் சாபத்தை. ஸோ ஒரு எப்ரேனுக்கு நீதிமான்னா அவன் எப்படி இருக்கணும்? பணக்காரனாக இருக்கணும். ஏழையாக இருந்தால் அவன் யார்? சபிக்கப்பட்டவன். எதை வச்சு? நியாயப்பிரமாணத்தை வச்சு அவன் வந்த கன்க்ளூஷன் என்னது? பணக்காரனாக இருந்தால் அவன் யார்? தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஏழையாக இருந்தால் சபிக்கப்பட்டவன். நல்லா ஹெல்த்தியா இருந்தா ஆசீர்வதிக்கப்பட்டவன். பாடியில பிரச்சனை இருந்தா சபிக்கப்பட்டவன். அதனாலதான் குருடனா பிறந்தவனை பார்த்து கேட்கிறானுங்க டிசைபிள் ஜீசஸ் கூப்பிட்டு, இதையுமே செஞ்ச பாவமா, இவங்க அம்மா அப்பா செஞ்ச பாவமா, யார் செஞ்ச பாவம், எப்படி உனக்கு இந்த சாபம் வந்துச்சு அப்படி கேட்கிறான். சோ நியாயப்பிரமாணம் என்ன பண்ணுதுன்னா மனுஷனை வெளியில உள்ள மேட்டரை வச்சு டிஃபைன் பண்ணுது. உன் பேங்க் பேலன்ஸை வச்சு நீ யாருன்றத டிஃபைன் பண்ணுது. உன் ஹெல்த் ரிப்போர்ட்டை வச்சு நீ யாருன்றத டிஃபைன் பண்ணுது. ஸோ ஏசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்திலிருந்து நம்மளை மீட்டெடுத்தார் அப்படின்னு வருதுன்னா அது என்ன அர்த்தம்னா இந்த எக்ஸ்டர்னல் டெஃபினிஷன்லேருந்து உங்களை மீட்டெடுக்கிறார். இனிமேல் ஒருபோதும் நீங்க உங்க பேங்க் பேலன்ஸ்னால டிஃபைன் ஆகல, உங்க டாக்டர்ஸ் ரிப்போர்ட்னால டிஃபைன் ஆகல. ஸோ நீங்கள் செழித்திருக்கிறது ஆண்டு சித்தமா? சித்தந்தான். நீங்கள் சுகமா இருப்பது ஆண்டு சித்தந்தானா? சித்தந்தான். ஆனால் அதுதான் உங்களுடைய டெஃபினிஷன் கிடையாது. அதை வச்சு உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவை நிர்ணயிக்க முடியாது. ஆமென். அது குறித்து நம்ம இன்னும் அதிகமாக பார்ப்போம். பட் லெட்ஸ் கண்டினியூ ஹியர் இன் பிலிப்பியன்ஸ். 8 விருத்த சேதனம் அடைந்தவன் நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாத்தப்படாதவன், ஆகிலும் எனக்கு லாபமாக இருந்தவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்கு நஷ்டம் என்று எண்ணினேன். நல்லா கவனிங்க. பொதுவாக இந்த வசனத்தை நான் தண்ணி அடித்தேன், நான் இது பண்ணேன், நான் அது பண்ணேன், பவுளை போல லாபமாக இருந்த அனைவர்களை எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன்னு சொல்லி முடிச்சிருவானுங்க. ஏங்க, பவுல் வந்து நம்ம கேட்டகரியில் வரவே மாட்டான். அவன் வந்து நம்ம கேட்டகரி படி பாவமே செய்யாதவன், நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன். ரொம்ப பெர்ஃபெக்டாக இருந்திருக்கேங்க அப்படின்னு சொல்கிறான். ஸோ பவுல் மனம் திரும்பினான். மனம் திரும்பினான்னா என்ன திரும்பினான்? மனம் திரும்பினான், பாவமே செய்யலையவன், நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாமல் இருந்தான். ஸோ மனம் திரும்பினான். பவுலை மனம் திரும்பினான், என்ன மனம் திரும்பினான்னா ரூல்ஸ் தான் மேட்ருன்னு நினச்சேன், ரிலேஷன்ஷிப் தான் மேட்ரு அப்படின்னு சொல்லி மனம் திரும்பினான். ரூல்ஸ் தான் எல்லாம் நினச்சி போட்டு எல்லாரையும் கொண்டுகிட்டு இருந்தேன். நான் சபையை பக்தி வராக்கின்படி சபையை என்ன செஞ்சேன்? துன்பப்படுத்தினேன். அதனால நான் பிரதான பாவி நான். ஏன்னா ரூல்ஸ் ரூல்ஸ்ன்னு முட்டாத்தனமாக ரூல்ஸை பிடிச்சிக்கிட்டு மேட்ரை விட்டுட்டேன். ஸோ நான் மனம் திரும்பிட்டேன் அப்படி சொல்கிறான். ஸோ மனம் எதிலிருந்து திரும்புகிறான்? ஸோ அதனால தான் எபிரேயர் அடிக்கடி ஒன்று வரும், எதிலிருந்து மனம் திரும்ப வேண்டும்? செத்த கிரியைகளிலிருந்து மனம் திரும்ப வேண்டும். அதையும் நம்ம ஆட்கள் எடுத்து பாவத்துக்கு தான் பயன்படுத்துவான். பாவம் சரியா செத்த கிரியை இல்லை இல்லை, அந்த பைபிளில் அதை பற்றி செத்த கிரியெல்லாம் சொல்ல. ரூல்ஸோட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டு ரூல்ஸ் 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 ரூல்ஸ்னு போகிறவன் தான், ரூல்ஸையே கீழ்ப்ப பண்ணுறவன என்ன சொல்கிறாரு? செத்தக்கிரியை. செத்தக்கிரியிலேருந்து என்ன செய்ய? மனம் திரும்பு. Turn toward your faith in God. இயேசுக்கு நேராக உன் மனதை திருப்பு ரூல்ஸ்லேருந்து. ஸோ இப்போ இயேசு வரார். இயேசு வந்து மத்தேயு 5:17 சொல்கிறாரு, நியாயப்பிரமாணத்தையாவது தீர்க்க தரிசனத்தையாவது அழிக்க வந்தேன் என்று
எண்ணாதிருங்கள். அழிக்க அல்ல நிறைவேற்றவே வந்தேன்னு சொன்னார்ல, ஏன் அந்த வசனத்தை சொன்னார், ஏன் சொல்லார். ஏன்னா இவர் செஞ்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்தை பிரேக் பண்ண வந்த மாதிரியே இருந்தது. அது எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோ கரெக்டாக செய்வார். இன்ஃபேக்ட் ஒரு ஏதாவது சுகமாக்குறத குறித்து இவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. சனிக்கிழமை சுகமாக்கக்கூடாது. ஏன் சனிக்கிழமை சுகமாக்கக்கூடாது? ரூல்ஸ், ரூல்ஸ், ரூல்ஸ் என்ன சொல்லுது? சனிக்கிழமை எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. உடனே ஒரு நாள் ஒரு சாட்டர்டே சர்ச்சுக்கு போயிட்டு பாருங்க, இவருக்கு கொசும்பு பாருங்க, சாட்டர்டே சர்ச்சுக்கு போயிட்டு பிரசங்கம் பண்ணிட்டு வரலாம்ல. ஒரு அம்மா எழுப்பிவிடுறாரு, இல்லை ஒரு ஆளை எழுப்பிடுறாரு. அவனுக்கு எப்படி இருந்துதான், ஒரு கையை சும்பி போயிருந்துச்சான், ஒரு கை சும்பி போயிருந்துச்சான். அவனை எழுப்பி விட்டுட்டு நடுவில் நிறுத்திட்டு கேட்குறாரு, ஓய்வு நாளில் சுகமாக்கலாமா கூடாத? அவனுக்கெல்லாம் டென்ஷன் ஆறான் கூட இருக்கணும். பாடுற இவருக்கு எவ்வளோ கொழுப்பு இருந்தேன், இவன் இத்தனை வருஷமாக இப்படியே தான் நின்றுருந்தான், இன்னும் ஒரு நாள் நிற்க முடியாதா இப்படி? இப்போ ஒரு நாள் அவன் கை வந்து என்ன பண்ணியிருப்பான், ஏன் ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்து செய்கிறது இது? உடனே இவர் அவனை எழுப்பி விட்டுட்டு அவனை நிற்க வச்சுட்டு கேட்குறாரு, சனிக்கிழமை இது செய்யலாமா செய்யக்கூடாதா? ஸோ ஏன் அப்படி செய்கிறாரு? ஏன் அவர் செஞ்ச எல்லா அற்புதம் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தான். அதுதான் இவனுக்கு டென்ஷனே. ஒரு நாள் கூப்பிட்டு தனியாக போய் கேட்குறானுங்க, உங்களுக்கு நான் சொல்கிறதே புரியலையா, உன்னை சுகமாக்க வேணானே சொல்லலை, சனிக்கிழமை செய்யாதன்னு தான் சொல்கிறேன், அதை தான் நானும் சொல்கிறேன் அப்படின்றாரு அவர். சுகமாக்குறதே எனக்கு முக்கியம் இல்லை, நான் ஒரு முக்கியமான பாயிண்ட்டை ட்ரைவ் ஹோம் பண்ண விரும்புகிறேன், உனக்கு புரிய வைக்க விரும்புகிறேன். என்ன புரிய வைக்க விரும்புகிறேன்னா, நான் எதுக்கு முதல் ரூல்ஸ் கொடுத்தேன், ரூல்ஸை கொடுத்தது ரூல்ஸை கீப் அப் பண்ணுறக்காக கொடுக்கல, ரூல்ஸை கொடுத்தது ஒரு ஒரு தற்காலிகமாக உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறக்காக கொடுத்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டிராஃபிக் லைட் இருக்குது, சிக்னலில் நின்றுட்டுருக்கீங்க, ரெட் கலர் சிக்னலில் இருக்குது. அப்போ ஒரு சின்ன பிள்ளை என்ன செஞ்சிருது, தெரியாமல் ஓடிடுது. என்ன பண்ணுவோம், இல்லை நீங்கள் சிக்னல் நின்று பார்த்துட்ருக்கீங்க, அப்போ ஒரு சின்ன பிள்ளை ஓடி வந்துடுது, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, என்ன பண்ணணும், ஓடி போய் பிடிக்கணும். ஆனால் பரிசேனாக இருந்தோன்னா என்ன பண்ணுவோன்னா, சிக்னல் ரெட்டாக இருக்கு, சிக்னல் ரெட்டாக இருக்கு, அது க்ரீன் ஆன பிறகு தான் நான் போக முடியும். ஸோ அவனுக்கு ரிலேஷன்ஷிப் எதோட தான், ரூல்ஸ். ஆனால் அந்த ரெட் சிக்னல் இருந்தால் போகக்கூடாது அப்படின்ற ரூல் முதல்ல எதுக்கு வந்தது, சேஃப்டிக்காக தான் வந்துச்சு. ஸோ சேஃப்டிக்காக தான் அந்த ரூலே வந்துச்சுன்றதை மறந்துட்டு சேஃப்டியாகவே கோட்டையில் விட்டுருவானுங்க கடைசியில். புரியுதுங்களா நான் சொல்றது? அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பே எதோட ஆயிடுச்சு, ரூல்ஸ், எதுக்காக ரூல்ஸ் கொடுத்தாருன்றதே மறந்துட்டாங்க. ஸோ இன்னைக்கு நைட்டு ஒரு நைட்டு 12 மணிக்கு ஜீசஸ் வந்து வண்டி ஓட்டிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க, சென்னையில் ஒரு டிராஃபிக் சிக்னல் இருக்கு, வந்து நிற்கிறாரு, நாலு பக்கம் பார்க்குறாரு, எந்த வண்டியுமே வரல, பேசாமல் போய்கிட்டே இருப்பார், ரெட் இருந்தாலும் போவார். அப்போ பர்சன் வந்து சொல்லுவோம், ஐயோ ரூல்ஸ், ஐயா ரெட் சிக்னல் நிற்கணும் யா சொல்கிறாரு, எப்பா ரூல்ஸ் எதுக்காக, சேஃப்டிக்காக. எந்த பக்கமும் வண்டி வரல, ஒரு வண்டி வந்தால் கூட நான் கண்டிப்பாக இங்கே என்ன செய்வேன், நிற்பேன். ரூல்ஸை ரூல்ஸுக்காக நான் கீப்அப் பண்ண மாட்டேன், எதற்காக கொடுத்ததோ அதுக்காக தான் கீப்அப் பண்ணுவேன். ஸோ ஓய்வு நாள்னு கொடுத்ததே God wants you to rest அப்படின்றத நீ புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான். இவன் இப்படியே இருந்துக்கிட்டு எப்படி ரெஸ்ட் பண்ணுவான், அவன் உண்மையான ரெஸ்ட்டுக்குள்ளே வரணும்னா ஆண்டவருடைய அன்பை புரிஞ்சுக்கணும், உன் கையை நீட்டு அப்படின்னு சொல்கிறாரு. அவன் நீட்டினோட ஹி இன்ட்ரெஸ்ட் இன் டு த ரெஸ்ட் ஆஃப் காட். அன்னைக்கு தான் அவனுக்கு சாபத்தே நடக்குது, அன்னைக்கு தான் அவன் ஓய்வு நாளுக்குள்ளே வரான். Rules, rules, rules. Rules என்ன சொல்லுது, இவ வந்து விபச்சாரம் செஞ்சிட்டா இவள் என்ன செய்யணும், கல்லெறிந்து கொல்லணும். ஏன் அப்படி சொன்னாரு,
அப்ப அந்த ரூல் ஏன் கொடுத்தாரு அப்படின்னா, அப்ப நீ என்ன வேணான்னு சொல்லிட்ட, வாய்ஸ் வேணான்ட்ட, அப்ப வாய்ஸ் வேணான்னு சொல்லிட்டு மிருகம் மாதிரி வாழ்ந்துட்டு இருந்த, அப்ப உனக்கு என்ன தேவைப்பட்டது, ஒரு பவுண்டரி தேவைப்பட்டது. இப்ப ஆனா நானே ஸ்ட்ரைட்டா வந்து நின்னுட்டேன். நோ, இனி போய் பாவம் செய்யாத அப்படி சொல்றாரு. சோ ரிப்பென்டன்ஸ், மனம் திரும்புதல். பக்கத்து சொல்லுங்க, மனம் திரும்புதல். மனம் திரும்புதல்னா என்னங்க? மனம் திரும்புதல் சொல்லுங்க. மனம் திரும்புதல், அது மனம் திரும்புறது கிடையாது. நீங்க நெஞ்ச அடைச்சு மாரடைப்புல செத்தே போலாம் மனம் திரும்பாம, ஆனா ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடாம மனமும் திரும்பலாம். சோ மனம் திரும்புறதுனா என்னன்னா, நீங்க வச்சிருக்க ராங் ஐடியாவை மாத்துறது. சோ நம்ம இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், பிரசங்கம் கேட்க கேட்க மனம் திரும்பிக்கிட்டே இருக்கோம். மனம் திரும்புதலை குறித்து பேசுவதில்லை, மனம் திரும்புதலை, நாங்கள் மனம் திரும்புவதை குறித்து பேசுவதில்லை, மனம் திரும்புதலையே பேசிக் கொண்டிருக்கிறோம். புரியுதுங்களா? ஸோ ரிலேஷன்ஷிப். ஸோ பவுல் வந்து என்ன நினச்சிக்கிட்டான்னா, ரூல்ஸ் தான் மெயின், ரூல்ஸ் தான் மெயின் சொல்லி எல்லா பொருளையும் போட்டு கொண்டு எல்லாம் பண்ணி அவன் என்ன நினச்சிட்டு இருந்தான்னா, ஒரு நாள் காட் அவன்கிட்ட நேராக வந்து, ஒன்றை மாதிரி நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படிஞ்சவன் எவனும் இல்லைப்பா, இவனுக்கு ஒரு மெடல் கொடுன்னு சொல்வாருன்னு நினச்சிட்டு இருக்கும் போது அதே காட் நேராக வந்து அவனை குதிரையிலேருந்து கீழே தள்ளி விட்டு, ஏண்டா இப்படி உசுரை வாங்குறேன்னு சொல்லிட்டார். பயங்கர ஷாக்கு இவனுக்கு. ஹே, என்ன சொல்றீங்க, எல்லாமே இது உங்களுக்காக தானே செஞ்சேன். ஐயோ, அது ஒரு நான் ஒரு மேட்ரு உனக்கு சொல்லித்தரேன், நீ நீ போ நான் சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டாரு. அப்புறம் கூட்டிகிட்டு போய் 3 வருஷம் அரேபியா தேசத்தில் வச்சு மங்கு மங்குன்னு இறக்குனார் பாருங்க. ரெவலேஷன் ஆடி போயிட்டான். ஆடா பாவிகளா, டெம்பரரி அரேஞ்சர் பெர்மனண்ட்டாக வச்சுட்டானுங்களே, எதுக்காக கை வச்சுருக்கோன்னே தெரியாது. நீங்கெல்லாம் ரொம்ப நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறவங்களா இருந்திருந்தீங்கன்னா, ஸோ பாஸ்டர் இப்படி கை வச்சிருக்காரு, நம்மளும் இப்படி தான் கை வச்சிருக்கணும் அப்படி நினச்சி ஊர் ஃபுல்லாக நீங்களும் இப்படி அலைஞ்சிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன் அப்படி எல்லாரும் அலையிறீங்க? இல்லை, எங்கள் சண்டே இன்னைக்கு பாஸ்டர் ஃபுல்லாக இப்படி தான் பிரசங்கம் பண்ணார் அப்படின்னு நீங்கள் இருந்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன இருக்கும்? அந்த மாதிரி தான் இருந்தான். எதுக்கு கீழ்படுகிறோம், ஏன் கீழ்படுகிறோனே தெரியல, சும்மா கீழ்படிச்சுக்கிட்டே இருந்தானுங்க. அவனுக்கு தான் பரிசேர், அவனுக்கு தான் சதிசேர், அவனுக்கு தான் பாஸ்டர், அவனுக்கு தான் எல்லாமே. ஸோ ஜீசஸ் வந்து எல்லாத்தையுமே மாற்றி 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 பண்ணுறாரு. பண்ணிவிட்டு ஒரு முக்கியமான மேட்ரு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? சாபத் இஸ் மேட் ஃபார் மேன், மேன் இஸ் நாட் மேட் ஃபார் சாபத். ஓய்வு நாள் மனிதனுக்காக ஏற்படுத்தப்பட்டது, மனிதன் ஓய்வு நாளுக்காக ஏற்படுத்தப்படவில்லை. ஒன் லைனில் பர்பஸ் ஆஃப் த லாவை சொல்லிடுறாரு. நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் நியாயப்பிரமாணத்துக்காக மனிதனை ஏற்படுத்தப்படவில்லை. ஸோ ரூல்ஸை கீப் அப் பண்ணுறது தான் மெயின் கிடையாது. ஸோ இப்போ ஏன் பிலீவருக்கும் நியாயப்பிரமாணத்துக்கும் சம்பந்தம் இல்லை? கலாத்தியர் 10வது வசனம், 3:10 கவனிங்க. நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்திற்குட்பட்டிருக்கிறார்கள். இவனுக்கு எத்தனை நாள் என்ன நினச்சிட்டு இருந்தானுங்க, நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்படியாதவன் தான் சாபத்திற்குட்பட்டிருக்காங்கன்னு. ஆனால் பவுல் வந்து சொல்கிறாரு, நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டிருக்கிறவன் மாத்திரம் சாபத்துக்கு இல்லை, நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டிருக்கிறவனே சாபத்துக்குள்ளத்தான் இருக்கான்றார். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட்டை புரிஞ்சிக்காமல் பெர்மனண்ட் ஆக்கிட்டு அதுதான் எங்களுடைய வாழ்க்கைன்னு இருந்தா நீ சாபத்துக்குள்ளே இருக்க. ரிலேஷன்ஷிப்பையே மறந்துட்டு ரூல்ஸ் ரூல்ஸ்ன்னு இருந்தால் நீ எதில் இருக்க? சாபத்தில் இருக்க. அது ஒரு டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட், ஒரு டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட்ங்க.
நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளை எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறதே. நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமானாகிறதில்லை என்பது வெளியரங்கமாயிருக்கிறது, ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும், எல்லாரும் சத்தமா வாசிங்க வசனத்தை, நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமானாகிறது இல்லை என்பது வெளியரங்கமா இருக்கிறது. பக்கத்தில் சொல்லுங்க, வெளியரங்கமா இருக்கிறதே உங்களுக்கு புரிய மாட்டேது. நியாயப்பிரமாண கிரியையினாலே ஒருவனும் தேவனுக்கு முன்பாக நீதிமானாகிறதில்லை என்பது வெளியரங்கமா இருக்கிறது, ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். So, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். The just shall live by faith. இது என்ன faith அப்படின்றத வர வாரங்களில் பார்ப்போம். நியாயப்பிரமாணமோ விசுவாசத்துக்குரியதல்ல, அவைகளை செய்கிற மனுஷனே அவைகளால் பிழைப்பான். மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக்கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும், ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு சத்தத்தை நாம் விசுவாசினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. நல்லா கவனிங்க, இந்த வசனத்தை சில பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. தேவன் நம்மை செழிப்பாக இருக்க விரும்புகிறாரா? ஆம், அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் அதுக்கு வந்து இந்த வசனத்தை எடுத்து பிரசங்கம் பண்ணுறோம். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் புறஜாதிகளுக்கு வரும்படியாய் கிறிஸ்து இயேசு சாபமானார். கான்டெக்ஸ்ட் படி இது வந்து ஆபிரகாமின் பொருளாதார ஆசீர்வாதத்தை சொல்லவில்லை. என்ன சொல்லுது கான்டெக்ஸ்ட் படி? ஆவியானவர் பொழிந்தருளப்படுகிற வாக்கு தத்துவத்தை குறித்து சொல்லப்படுகிறது. அந்த வித்தினாலே சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், அந்த ஆசீர்வாதத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ இவர் என்ன சொல்றாரு? ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தம் என்ன? உன் வித்து மூலமா சகல ஜாதிகள் ஆசீர்வதிக்கப்படும். எப்படி இந்த சகல ஜாதிகள் ஆசீர்வதிக்கப்படும்னா, இயேசு கிறிஸ்து வந்து சிலுவேலை செய்து முடித்த பின்பு அந்த கிரியை நிமித்தம் யார் பொழிந்தெழுப்படுகிறார்? பரிசுத்தாவியனர் பொழிந்தெழுப்படுகிறார். ஸோ பரிசுத்தாவியானவர் யாருக்கு மாத்திரம் லீஸுக்கு விடல? இஸ்ரேவேலுக்கு மாத்திரம் விடல. யார் வீட்டுக்கும் வந்துட்டாங்க? கொர்நேலிய வீட்டுக்கும் வந்தாச்சு, புறஜாதியாருக்கும் வந்தாச்சு. ஸோ ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உலகம் முழுவதுமாக வரும்படியாய் யூதன் புறஜாதியான் என்று வித்தியாசம் இல்லாமல் எல்லாருக்கும் மேலும் ஆவியானவர் பொருளிந்தருளப்படுகிறார். அதற்காக கிறிஸ்து நமக்காக சாபமானார்னு சொல்றார். ஸோ ரிலேஷன்ஷிப் அகெயின், இப்போ பரிசுத்தாவியன் நமக்குள்ளே வந்தோடனே நமக்கு என்ன வந்துருச்சு? இப்போ என்ன வந்துருச்சு? ரிலேஷன்ஷிப். ஸோ நியாயப்பிரமாணம் கொடுக்கும் பொழுது அவனுங்களுக்கு எது மாற்றப்படவில்லை? சுபாவம் மாற்றப்படவில்லை. எது மாற்றப்படவில்லை? சுபாவம். இப்போ பரிசுத்தாவியனவர் நமக்குள்ளே வந்ததுனால, இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால இப்போ நம்முடைய சுபாவம் என்ன செய்யப்பட்டிருக்கு? மாற்றப்பட்டிருக்கு. ஸோ நம்முடைய சுபாவம் மாற்றப்பட்டிருக்கனால நமக்கு என்ன தேவையில்லை? நியாயப்பிரமாணம் தேவையில்லை. ஏன்? அவருடைய சுபாவமே எனக்குள்ளே இருக்கு. ஸோ ஐ லிவ் பை ரிலேஷன்ஷிப். ஸோ கலாத்தியர் 2:21 வசனம், நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறதில்லை, நீதியானது நியாயப்பிரமாணத்தில் வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்குமே. ஸோ நம்முடைய ரூல் கீப்பிங்னால, நம்ம இதெல்லாம் செய்கிறோம், இதெல்லாம் கரெக்டாக செய்கிறோம், இதெல்லாம் கரெக்டாக செய்கிறோம் அப்படின்றதுனால நம்ம நீதிமான் ஆக முடியும்னா கிறிஸ்து மரித்ததே வேன். ஸோ நியாயப்பிரமாணத்தை ஒரு டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட்டாக கொடுத்து அது நம்மளை எங்கே யார்கிட்ட நடத்துகிற உபாத்தியாக இருக்கிறது? கிறிஸ்துவினிடத்தில் நடத்துகிற உபாத்தியாக இருக்கிறது. ஸோ அவனுங்களையும் ஃபுல்லாக தங்களை தாங்களே அழிச்சிக்காம ஓரளவுக்கு பாதுகாத்து, ஆனாலும் அது அவங்களை என்ன செய்ய முடியல? சுபாவத்தை என்ன செய்ய முடியல? மாற்ற முடியல. கோர் ப்ராப்ளத்தை நியாயப்பிரமாணம் என்ன செய்ய முடியல? டச் பண்ண முடியல. அப்படி மெயின்டைன் பண்ணி வந்து எப்பா இவரை நம்புங்க, இவரை நம்புனா என்ன செஞ்சிடும்?
உங்க மெயின் மேட்டர் ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம்? நேச்சர். அந்த சுபாவத்தை இவர் என்ன செஞ்சிருவாரு? மாற்றிடுவார். The core of your being will be changed. வெளியே மாத்திரம் பெயிண்ட் அடிக்க மாட்டாருங்க, உள்ளேயே மேட்டரை மாத்திடுவாரு அப்படின்னு சொல்லி லீட் பண்ணி விடுது. ஸோ நியாயப்பிரமாணத்திலிருந்து நாம் கிருபைக்கு வருகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய ரிலேஷன்ஷிப் ரூல்ஸ்லேருந்து எங்கே மாறுது? வெரி பர்சன் ஆஃப் ஜீசஸோட மாறுது. ஸோ ஐ ஹாவ் அ வெரி பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் ஜீசஸ். இயேசுவோடு ஒரு உறவிற்குள்ளாய் நான் இருக்கிறேன். அவருடைய சத்தத்தை கேட்கிறேன். அவருடைய விருப்பம் என்னுடைய விருப்பமாக இருக்கிறது. அவருடைய சுபாவம் என்னுடைய சுபாவமாக இருக்கிறது. ஸோ அவர் வந்து இயேசு நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படிஞ்சாரா? அவர் பண்ணதெல்லாம் பார்த்தா எப்படி இருந்தது? கீழ்ப்படியாத மாதிரி இருந்துச்சு. அதனால இயேசு சொல்றாரு, இயேசு நான் சொல்றாரு, நான் நியாயப்பிரமாணத்தை அழிக்க வந்தே நினைக்காதீங்க. எல்லாத்தையுமே தப்பு தப்பாக செய்கிறேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நான் அழிக்க வரல, நிறைவேற்ற வரேன். எப்படி நிறைவேற்றேன்னா, ஒன்ன மாதிரி ரூல்ஸோட ரிலேஷன்ஷிப் வச்சுட்டு நிறைவேற்றல, எதுக்காக சொல்லப்பட்டதோ அதை நிறைவேற்றுகிறேன்னு சொல்கிறார். என்ன மேட்ருக்காக கொடுக்கப்பட்டதோ அந்த ஸ்பிரிட்டில் நான் ஆப்ரேட் பண்ணுறேன்னு சொல்கிறார். ஸோ இப்போ பீனல் சப்ஸ்டிடியூஷன், தண்டனை வழங்குகிற நீதி அப்படின்ற வியூவில் பார்த்தீங்கன்னா, இயேசு ஏன் நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படிஞ்சார் அப்படின்னா, நியாயப்பிரமாணம் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ், அதை அவர் கீழ்ப்படிஞ்சாகணும் அப்படின்றதுக்காக கீழ்ப்படிஞ்சார். ஆனால் நீங்கள் ஜஸ்டிஸ் வியூ மாறுச்சுன்னா, இயேசு ஏன் நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படிஞ்சார்ன்ற வியூவும் மாறும். ஸோ இயேசு ஏன் நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படிஞ்சார்னா, ரூல்ஸை கீப்பப் பண்ணுறதுக்காக அவர் கீப்பப் போய் பண்ணல. த ஸ்பிரிட் ஆஃப் காட், த ஹார்ட் ஆஃப் த ஃபாதர், அதை ரிவீல் பண்ணுறாரு ஒவ்வொரு ஸ்டெப்லையும், ஒவ்வொரு ஸ்டெப்லையும். ஸோ அவர் செய்கிறது அவுட்ரைட்டாக ரூலுக்கு ஆப்போசிட்டாக இருந்தாலும் அவர் சொல்கிறாரு, நான் நியாயப்பிரமாணத்தை தான் நிறைவேற்றிக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறார். ஏன்னா ஐ எம் டூயிங் சீயிங் வாட் த ஃபாதர் இஸ் டூயிங். பிதா செய்கிறதை கண்டு அப்படியே செய்கிறேன்னு சொல்கிறார். ஸோ அதுதான் வந்து நாம் அழைக்கப்பட்ட அழைப்பு. நாம் அழைக்கப்பட்ட அழைப்பு ரூல்ஸை பார்த்து, ரூல்ஸை பார்த்து வாழ்கிறதுக்கல்ல, பிதாவை பார்த்து, பிதாவை பார்த்து வாழ்கிறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஃபார் அ ஃபேஸ் டு ஃபேஸ் என்கவுண்டர் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா, வெறும் ரூல்ஸ் தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்துக்குமே பிளாக் அண்ட் ஒயிட் ஆன்சர் தான், எல்லாத்துக்குமே பிளாக் அண்ட் ஒயிட் ஆன்சர் தான். ஸோ வந்து மினிஸ்ட்ரி போகணும்னு நினைக்கிறீங்க, அதே நேரத்தில் அந்த அந்த டேஸில் தான் உங்கள் பிள்ளைக்கு லீவ் இருக்குது. ஸோ மினிஸ்ட்ரி போகிறதா இல்லைன்னா பிள்ளையை கிஷ்கிந்தா கூட்டு போகிறதா, எது ரைட்டு? உங்கள் மனசு என்ன சொல்லுது? ஆ ஸோ நியாயப்பிரமாணத்தோடு தான் நமக்கு ரூல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ரூல்ஸோடு தான் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கேள்விக்கு என்ன பதில்? மினிஸ்ட்ரிக்கு போகணும், இதில் என்னங்க கேள்வி? மினிஸ்ட்ரியா கிஸ்கிந்தாவானா? மினிஸ்ட்ரி தான் அப்படி தான் சொல்லணும். ரூல்ஸ், ஏன்னா ரூல்ஸ் வந்து எப்பயுமே பிளாக் அண்ட் ஒயிட் தான், ரைட் ராங் தான், அதில் வந்து வேற இதே கிடையாது. ஆனால் உறவு அப்படின்ற அடிப்படையில் போகிறீங்கன்னா, ஆண்டர்கிட்ட கேட்டிங்கன்னா, சரி இன்றைக்கி ஆண்டர் என்ன மினிஸ்ட்ரியா இல்லாட்டி பிள்ளைய கூப்பிட்டு போதா அப்படின்னு கேட்டால், ஒருவேளை மினிஸ்ட்ரின்னு சொல்லலாம், ஒருவேளை பிள்ளைன்னு சொல்லலாம். ஒரு இந்த வருஷம் கேட்டால் மினிஸ்ட்ரின்னு சொல்லுவாராக இருக்கும், அடுத்த லீவில் கேட்டால் கிஷ்கிந்தான்னு சொல்லுவாராக இருக்கும். எப்படி சொல்லுவாருன்னு அப்போ தான் தெரியும். ஸோ இது வந்து நம்ம என்ன செய்ய வைக்குது? சத்தத்தை கேட்க வைக்கிறது. ஆனால் நியாயப்பிரமாணம் ஒரு டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட்டாக கொடுத்தாலும் அந்த டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட் என்ன பண்ணிடுச்சுன்னா, டிஸ்டன்ஸை நீட்டமாக்கிட்டே போயிடுச்சு. சரி இனிமேல் நமக்கும் அவருக்கும்
சம்மந்தம் தேவையில்லை, அவர் தான் சொல்லிட்டார்ல என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்வேன் அதை மாத்திரம் நாங்கள் செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருப்போம். ஒரு திருமணத்தில் என்னைக்கு வந்து டெய்லி வாய்ஸ் இல்லையோ, வெறும் ரூல்ஸு செய்யணும் செய்யக்கூடாது இதெல்லாம் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு போதோ, அன்னைக்கு மேரேஜ் டொயின்னு போயிட்டுருக்குன்னு அர்த்தம். ஏன்னா மேரேஜில் என்ன தேவை? வாய்ஸ் தேவை, ரிலேஷன்ஷிப் தேவை. ஸோ ஒரு டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட்டுக்காக சரி இப்படி 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 பண்ணால் அந்த டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட்டை பர்மனன்ட் சொல்யூஷன் ஆக்கி டிஸ்டன்ஸை நீட்டமாக்கிட்டே போயிட்டானுங்க. தேவனுக்கும் அவனுக்கும் சம்மந்தமே இல்லாமல் போயிடுச்சு. தேவன் எப்படிப்பட்டவன்றதே புரிஞ்சு கொள்ளலை, ஆனால் மனப்பாடமாக தெரியும் ரூல்ஸ். அவங்க பேர் தான் நாய்கள். என்னைக்கு ஆண்டவருடைய இருதயம் தெரியாமல் ரூல்ஸ் மாத்திரம் பயங்கரமாக படித்து வச்சிருக்கியோ, எது தப்பு எது ரைட்டு எல்லாம் தெளிவாக இருப்பார் அவர். அப்படிப்பட்டவங்களுக்கு பிவேர் ஆஃப்னு போட்டு அவங்க ஃபோட்டோ போட்டலாம். இப்படிப்பட்ட ஆட்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், ஏன்னா அது எதை கொண்டு வரும்? மரணத்தை கொண்டு வரும். மரணத்தின் ஊழியம், ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் அப்படி சொல்லிடுறார். புரியுதுங்களா? செல்லாம் எழுந்து நிற்போம். உறவிற்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம், உறவிற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிப்பின் நோக்கம் உறவிற்குள்ளாக நம்மை கொண்டு வரும்படியாக. நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மளை மீட்டெடுத்து ஆபிரகாமின் வாக்குத்தத்தமாகிய பரிசுத்த ஆவியானவரை நமக்கு பொழிந்தள்ளி இருக்கிறார். இன்றைக்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமா ஐ லிவ் இன் தி ரிலேஷன்ஷிப் ஆஃப் தி ட்ரையூன் காட். திருத்துவ தேவத்தின் உறவிற்குள்ளாய் நான் வாழ்ந்து வருகிறேன் பரிசுத்தாவியின் பலத்தினாலே. எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை! Wow, what a life to live in the constant communion of the triune God. திருத்துவ தேவத்தின் ஐக்கியத்திலே வாழ்வது அதுதான் ஜீவன். ஏதேன் தோட்டத்தில் எதற்காக படைக்கப்பட்டானோ மனிதன் அந்த நோக்கத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். உறவோடு சத்தத்தை கேட்டு அனுதினமும் அவருடைய முகத்தை பார்த்து ரசித்து ருசித்து. வாவ், அவருடைய முகத்தை நோக்கி பாருங்க. இந்த கால வேளையில அவருடைய முகத்தை நோக்கி பாருங்க. அவருடைய முகத்தை நோக்கி பார்க்க 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 மறுரூபம் தானாய் நடக்கும். உடைய வாழ்க்கையில சில காரியங்களை மாற்ற முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறீங்களா? ரிலேஷன்ஷிப், ஃபோக்கஸ் ஆன் ரிலேஷன்ஷிப், rules, what is wrong, what is right, அப்படின்றதுல இருந்து மனசு எடுத்து look at him.